வெல்கம் டு தி ஷோ. இருகப்பற்று என்னென்ன சென்சார் கட்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சென்னை பண்டார் மாதிரி என் நேரம் தின்னுட்டே இருக்க முடியாது, சனப்பண்ணி மாதிரி தூங்க வேண்டியது. ஏன் இப்படி இருக்க? ஏன் எனக்கு தெரியலன்னு சொல்கிறல. நான் டார்ச்சர் பண்ணுறேன்னா நீ தான் அப்படி டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறேன். இந்த சாரியில் நீ எப்பவுமே அழகாக தான் இருப்ப. இந்த சாரி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறேன். இருகப்பற்று இந்த படத்தோட டியூரேஷன் 153.01 seconds, அதாவது 2 மணி நேரம் 31 நிமிஷம் ஒரு நொடியில் ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸ் இருக்க படம். இந்த படம் சென்சார் டேட் 29/9/2023. இது ஒரு யூஸ் இருக்கிற படம். இந்த படத்துக்கும் ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்த ப்ரொடியூசர் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ், சென்சார் கொடுத்த டி பாலமுரளி. இந்த படத்துக்கு மொத்தம் 2 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, மியூட் த வேர்ட் செக்ஷோலா, ரீப்ளேஸ் த வேர்ட் புடுங்கி, கட்டம்பர் 2, மாடிஃபை த நோ டொமஸ்டிக் ஃபைட்ஸ். நியூஸில் டொமஸ்டிக் ஃபைட்டை காட்டுற மாதிரியான சீன் போல இருக்கு, அதை மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த படத்துடைய சென்சார் கட். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே இந்த இருகப்பற்று படம் மட்டும்தான் உண்மையிலேயே பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த படமும் எல்லாரும் பார்க்குற விதமாக எடுத்திருக்காங்க கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இது பியூர்லி ஏ சென்டர் படமாக இருக்குது. குறிப்பாக கல்யாணம் ஆனவங்க மட்டுமே இந்த படத்தை பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்க இந்த படத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி ஏஜ்டு கப்புளுக்கும் இந்த படம் பெருசாக ஒட்டாது. ஆனால் ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இந்த கதை பெருசாக புரிந்து போகும். இருந்தும் அதுக்குள்ளேயும் சில பிரச்சனை இருக்குது. இந்த படத்தில் புருஷ முன்னாடிக்குள்ளே வர பிரச்சனையை கவுன்சிலிங், ஃபேமிலி கோட், டைவர்ஸ்னு போகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக காமிச்சிடுறாங்க. நிஜத்தில் இதை பற்றின எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் இப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியாமல் தான் பல கணவன் மனைவிகள் இருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்தா என்னதான் புருஷ முன்னாடிக்குள்ளே இந்த படத்தில் காட்டுறதை விட பிரச்சனைகள் எக்கச்சக்க நிஜத்தில் இருந்தாலும் அவங்களாம் இந்த ஏரியாவுக்குள்ளே வரவே மாட்டாங்க. இதை பற்றின புரிதலும் அவங்களுக்குள்ளே இல்லை. கணவனால் மனைவி இதை விட பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுற சமூகம் இங்கே இருக்குது. மனைவியால் கணவன் மிகப்பெரிய மன உணர்ச்சியில் ஆகிற பிரச்சனை இங்கே இருக்குது. இந்த படம் கிராமம் டவுன் அந்த மாதிரி ஏரியாவில் பயணிக்கலை. அங்கெல்லாம் போய் பார்த்தா புருஷ முன்னாடிக்கும் இதை விட பெருசாக அடிச்சுக்கிட்டு வெட்டி மடிவாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே போகணும்னா இன்னும் பெருசாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தை டேரக்டாக பெருசாக அழட்டிக்கலை. மேலோட்டமாக சென்னை வாழ்க்கையிலே வச்சு இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் நிச்சயம் இந்த படம் கல்யாணம் ஆனவங்க ஒரு தடவை போய் பாருங்கள். ஒத்துமையை வாழறதுக்கு உங்களுக்குள்ளேயும் சில மனமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னதான் ஊருக்கு 1000 உபதேசம் சொன்னாலும் நானும் ஒரு பொண்டாட்டி தான் அப்படின்றத இந்த படத்தில் லீடிங் கேரக்டர் படம் முடிகிறதுக்குள்ள நம்ம உணர்த்திடும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ன்றத அதை எப்பயுமே கணக்கு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. என்னதான் விக்ரம் பிரபு பேரா இந்த படத்தில் நிறைய காமிச்சிருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு இதை தவிர்த்து இருக்க இந்த மிச்ச 2 கேரக்டர் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி அவங்களோட இவங்க ஏரியா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு போனால் போட்டு தாராளமாக 170 மார்க் கொடுக்கலாம். ஒரு நல்ல இடத்துலலாம் படத்தை எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். இந்த வாரம் வச வசன்னு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதில் உருப்படியே ஏதாச்சும் 1வது தேர் தான் பார்ப்போம். அப்படி தேர்ச்சுன்னா அந்த படத்துல டீட்டெயிலான விமர்சனம் வருகிறேன். முருகேஷ் எருமையா?